இயக்குனர் பாலா பாத்தீங்கன்னா சூர்யா அவர்கள் வச்சு எடுக்கிற படம் தான் வணங்கம். இந்த படத்தை வந்து கைவிட போறாங்க. 2D பாத்தீங்கன்னா விலகிடுச்சு. இதுக்கு உங்களுக்கு கருத்து என்ன அப்படின்னு சொல்லி விஜய் கேட்பாரு. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருப்பாரு? பாலா வந்து ஒரு சைக்கோ, சூர்யா வந்து ஒரு திமிர் பிடிச்ச ஹீரோ. ரெண்டுமே வந்து துருவங்கள் வந்து சேர்றது ரொம்ப கஷ்டம். இன்டர்வியூ பாத்தீங்கன்னா நான் ஃபுல்லா பார்த்தேன். இவர் சொன்ன எல்லா கருத்தையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா வந்து பாலா வந்து சைக்கோ, சூர்யா வந்து திமிர் பிடிச்சது அப்படின்னு சொன்ன கருத்தை மட்டும் நல்லா ஒத்துக்கவே முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு நேற்று பழக்கம் இல்ல, ரொம்ப வருஷம் பழக்கம். 2001 சூர்யா வச்சு பாலா எடுத்த படம் தான் நந்தா. 2003 சூர்யாவையும் விக்ரமையும் வச்சு பாலா எடுத்த படம் தான் பீதாமகன். 2005 சூர்யா நடிச்ச படம் தான் மாயாவி. இதோட டேரக்டர் யாருன்னு சிங்கபுலி, இது எல்லாருமே தெரிஞ்சுக்கும். அதுக்கு என்னன்னா இப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது படத்துக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு ப்ரொடியூசர், ஒன்னு பாலா. நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா வந்து சூர்யாவுக்கு வந்து பாலாவை பிடிக்கல அப்படின்னா 2018 நாச்சியார் அப்படிங்கிற படத்துல ஜோதிகாவை நடிக்க விட்டுருவாங்க. கருத்து வேறுபாடு அப்படிங்கிற ஒரு பலூனை வதந்தி அப்படிங்கிற காத்த நிறைய பெருசாக்க வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.